ஹாய் டியர், வெல்கம் பேக் டு சுந்தரவி லைஃப் ஸ்டைல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விழாக்கில் என்னோடய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் அண்ட் தென் சாட்டர்டே ரொட்டீன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மாவு அரைக்கிற வேலை இருந்து சரின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சிக்கிட்டே துணியை மடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் செஞ்சாச்சு. என் ஹஸ்பண்ட் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். இந்த டைமில் நம்ம எதுவுமே பார்க்க முடியாதுங்கிறனால இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். மாவில் அரைச்சி முடித்தாதான் அந்த இடம்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போல்லாம் என்னென்னு தெரில, வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனாலையோ என்னவோ மாவெல்லாம் சீக்கிரமே புளிச்சு வந்துடுது. ஃப்ரைடே நைட் அப்படியே சிம்பிளாக டின்னர்லாம் முடிச்சுட்டு போய் தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. எங்கள் கொழுந்தனார் வந்திருக்காங்கங்கிறதுனால கொஞ்சம் நேரமாகவே எழுந்து எல்லாருக்குமே காஃபி போட்டாச்சு. எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் எல்லா ஒர்க்கும் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு கூடவே வந்து சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வாடி போகிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதை போட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி அதையும் வந்து சாம்பாரில் போட்டாச்சு. பருப்பு காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு இறக்கினோம் அப்படின்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருந்தது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குனா நல்லா வாசமாக சாம்பார் ரெடி ஆகிடும். எஸ்டர்டே அரைச்ச மாவு நல்லாவே புளிச்சு வந்தது. அந்த மாவை நல்லா அடித்து கலக்காமல் மேலாப்பில் கலந்துட்டு அப்படியே இட்லி ஊற்றி வச்சோன்னா இட்லி சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டிப் என்னென்னா, இட்லி மாவு அரைக்கும் போது எப்போவுமே அரிசி மாவை கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும். அப்படி அரைச்சோன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளோட இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் சூடாகவும் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து சாம்பார் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சு சமைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபிஷ் குழம்புக்கு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற போட்டாச்சு. எப்போவுமே சங்கரா மீன் தான் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து விரால் மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மீன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. நல்லா வழுக்கி வழுக்கி ஓடிட்டே இருந்துச்சு. ஃபிஷ் கட் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுட்டாங்க. அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாகவே ஆயிடுச்சு. இது பெரிய பீஸாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருக்குமே சாப்பிட பிடிக்காது. சரி, கட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணால் இது வழுக்கி வழுக்கி போயிட்டே இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக பெரிய பீஸெல்லாம் வந்து மண்ணெல்லாம் பிடிச்சி கட் பண்ணி முடிச்சிட்டேன். வெறுமனே க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நல்லாவே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த மாதிரி அரிகிற விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக வராது. ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமைக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் மாடிக்கு போய் விளையாட போயிருந்தவன் கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்தவும் நல்லாவே மண்டை உப்பிக்கிச்சு. உடனே அவனுக்கு வந்து ஐஸ் பேக் வச்சு தான் உத்தரம் கொடுத்தோம். ஆனால் அப்போ சரியாகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். இந்த மாதிரிலாம் அடிபட்டுடுச்சுன்னா அவனை விட்டுட்டு எட்ட வர்றதுக்கே எனக்கு மனசே வராது. எப்படியோ இன்றைக்கி சமைக்கணுமே அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி சமைக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு எப்படியோ கொஞ்சம் சமாளித்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. அவசர அவசரமாக வச்சதுனால எல்லாமே என்ன போட்டேன்னே தெரியல. அப்புறம் எப்படியோ குழம்பு கொஞ்சம் ஓகேவாக தான் வந்தது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டதும் அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அதில் மீன் ஆட் பண்ணணும். குழம்புல போடுற மீனை எப்போவுமே அப்படியே வெறுமனே போடுறத விட அதில் கொஞ்சமாக மசாலா மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு பரட்டி வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணும்போது இதையும் சேர்த்து பரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். ஃபைனலாக இதை ஆட் பண்ணும்போது மீன் வந்து சப்புன்னு இல்லாமல் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலந்து விடாமல் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு பொறுமையாக ஒரு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா 5 மினிட்ஸில் மீன் நல்லா வெந்தும் எண்ணெய் பிரிஞ்சும் சூப்பராகவே குழம்பு ரெடி ஆகிருக்கும். குழம்பு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளோட அம்மா வீட ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நான் எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் எங்கள் அம்மா வீடு தான் எனக்கு ஞாபகம் வரும். பெருசாக எண்ணெய் பலகாரம்லாம் நான் செஞ்சதே கிடையாது. எங்கள் அப்பா வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை ஃபஸ்ட்டு பண்ணும்போதே கூடவே இருந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பிரணவாவுக்கு வந்து மறுபடியும் அந்த இடம்லாம் ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு, அடிப்பட்ட இடம். சரின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இது என்னோடய புதிய ரொட்டீனாக இடம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக என் ஹஸ்பண்டோட பைக் ஓட்டி கற்றுட்ருக்கேன். இன்றைக்கி இந்த டே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.